இன்ஜினியர்ஸ் ஒரு நல்ல தொழில் முனைவோரா ஆக முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த ஒரு காலகட்டத்துல 21ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்க அப்படின்னா புது புது டெக்னாலஜி மூலமா நிறைய நியூ ஜாப் மார்க்கெட்ஸ் வந்துகிட்டே இருக்க போறது. நமக்கு நிறைய நியூ ஜாப்ஸ் வந்து வரப்போறது. புதுசு புதுசா ஒரு இன்னோவேஷன் வந்து ஒரு ஜாப் வரும்போது அதை உருவாக்குறவங்களை நம்ம ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கவர்மெண்ட் கூட நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் நிறைய சலுகைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமா இப்போ இந்த கோவிட்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டர்பிரினர்ஷிப் நிறைய தொழில் புதுசு புதுசாக வந்து தொடங்கியிருக்காங்க, புது ஐடியாஸோட தொடங்கியிருக்காங்க. இதுல ஏன் இன்ஜினியர்ஸ் வந்து பெட்டர் ஆண்டர்பிரினர்ஸ் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இல்லைன்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணினோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும் ஓலா. ஓலாவை வந்து கண்டுபிடிச்சவங்க வந்து பாவிஷ் அகர்வால் அப்படிங்கிறவர், அதே மாதிரி ஜொமேட்டோ வந்து தீபீந்தர் கோயல், அதே மாதிரி ஃபிளிப்கார்ட் யாரு சச்சின் பன்சல், அதே மாதிரி ஜிவாமே அப்படிங்கிற ஒரு இதை வந்து ரிச்சாக்கர் கண்டுபிடிச்சாங்க, பேடிஎம் வந்து விஜய் சேகர் சர்மாங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன ஒற்றுமைன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ். ஸோ இன்ஜினியரா இருந்து இவங்க வந்து ஆண்டர்பிரினர்ஸ் தான் மாறி இருக்காங்க. ஆண்டர்பிரினர்னா புதுசா ஒரு ஐடியா வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்க தான் ஆண்டர்பிரினர்ஸ். ஈவன் வந்து நீங்க அப்ராட்ல பார்த்தாலும் பில்கேட்ஸ் இருக்காங்க, எலான் மஸ்க் இருக்காங்க, மைக்கேல் ப்ளூம்பர்க் இருக்காங்க, கார்லா ஸ்லிம் இருக்காங்க, எல்லாருக்குமே இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்தவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவோரா மாறி இருக்காங்க. ஸோ ஏன் வந்து ஒரு இன்ஜினியர்ஸால பெட்டரா ஒரு ஆண்டர்பிரினரா மாற முடியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஸோ அவங்களோட படிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி 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 உலகத்தில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்க தான் இன்ஜினியர்ஸ். ஸோ அந்த ஒரு பழக்கத்திலேயே என்னன்னா அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பார்த்தாங்கன்னா இதை எப்படி சால்வ் பண்ணலாமா, அதை எப்படி சால்வ் பண்ணலாமா அப்படின்ற அந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு வந்து தானே படிக்கும் போது டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில் வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ டிபெண்டாக இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி இன்ஜினியரிங் படிக்கும்போது டெக்னாலஜியை வந்து நல்லா உணர்ந்து படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கில்லும் அவங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ், புதுசாக கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இன்னோவேஷன். ஸோ அந்த இன்னோவேஷன் வந்து இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு பண்பு. அந்த ஒரு ஸ்கில் வந்து அவங்களுக்கு உருவாக்குறதுனாலையும் அவங்களுக்கு அதே ஒரு இயல்பா இருக்கிறதுனாலையும் என்ன ஆகுது, இது வந்து ஈஸியா இருக்கு. இன்னொன்று வந்து ரெசிலியன்ஸ், ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து ஒரு ஆண்டர்பிரினரா பண்ணும் போது அந்த சொல்யூஷன் அந்த ப்ராப்ளம்த்துக்கு வந்து முதல் முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கிளிக் ஆகுமா, அது ப்ராஃபிட்டா வருமா, அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ சேல் ஆகுமா, கிளையன்ஸ் எல்லாம் அதை வாங்குவாங்களா, அது வந்து பெரிய லாபத்தை கொடுக்குமான்னு தெரியாது ஆரம்பிக்கும் போது. ஸோ அது ஆரம்பிக்கும் போது தெரியாதுங்கிறதுனால ஏதான ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி, விழுந்தாலும் எழுந்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இயல்பு வந்து ஒரு ஆண்டர்பிரினருக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அது வந்து இன்ஜினியர்ஸ் வந்து பல இடங்கள்ல அதை பார்த்து பழக்கப்பட்டதுனால இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தைரியமும் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுனால இவங்க ஒரு பெட்டர் தொழில் முனைவரா ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் வந்து பெட்டர் ஆண்டர்பிரினர்ஸ் ஆவாங்கிறதுக்கான அத்தாட்சி இதெல்லாம். ஈவன் அதர் பிரான்ச்ல படிக்கிறவங்களுக்கு கூட, அதர் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுமே ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவரா ஆக முடியும். இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பிசினஸ்ங்கிறது சில பேருக்கு வந்து நேச்சுரலாவே அவங்க பிறக்கும் போது அவங்க கூட வரக்கூடிய ஒரு திறமையா கூட இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சு நம்ம அந்த வழியில போனோம் அப்படின்னா இந்த நூற்றாண்டுல அதுதான் வந்து ரொம்ப அதிகப்படியா வந்து ஆண்டர்பிரினர்ஸ் தான் வந்து வரப்போறாங்க. ஒருத்தர் கீழே வேலை செய்யறதை விட சுய தொழில் தான் வந்து அதிகமா வரப்போறது. ஸோ அதுக்கான ஃபோக்கஸ அதுக்கான ஸ்கில்ஸையும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும், அப்பதான் வந்து நம்மளும் அந்த காம்படிஷன்ல ஒரு முன்னுக்கு வர முடியும். ஸ்டேபிளிஸ்ட்.